வணக்கம் இன்றைக்கு மாரடைப்பு வராமல் தடுத்து இதயத்தை பாதுகாக்கும் உணவுகளை பற்றி பார்க்கலாம் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் மன அழுத்தம் உடல் உழைப்பின்மை நாற்றத்தி மிகுந்த காய்கறிகள் பழங்களை தவிர்ப்பது பரம்பரை காரணம் போன்ற பல்வேறு காரணங்களால் இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படுகின்றன உடலில் கெட்ட கொழுப்புகள் அதிகரிக்கும் பொழுது இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்பட்டு ரத்தம் செல்வது தடைபடுகிறது இதனால் மாரடைப்பு பக்கவாதம் இரத்த அழுத்தம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுகின்றன அது மட்டுமின்றி இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு உடலில் இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரை அளவையும் சீராக பராமரிப்பதும் அவசியம் இப்போது உடலில் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி மாரடைப்பு வராமல் தடுத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் சக்தி மிகுந்த ஆறு உணவு வகைகளை பற்றி பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஒன்று மிளகு மிளகில் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி மற்றும் சில தனித்துவமான வேதிப்பொருட்களும் நிறைந்துள்ளன தினமும் இரண்டு மிளகை வாயில் இட்டு மென்று மெதுவாக விழுங்கி வந்தால் போதும் உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் அல்லது ஒரு சிட்டிகை மிளகு தூளுடன் வரலாம் மிளகில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் பைபரின் பிளவனாய்ட்ஸ் போன்ற மருத்துவ குணங்கள் உடலில் தேங்கும் கொழுப்புக்களை கரைக்கிறது புற்றுநோய் செல்களை அளிக்கிறது உடலில் உள்ள நுண்கிருமிகளை வெளியேற்றுகிறது சளி கோளைகளை நீக்குகிறது மிளகை தொடர்ந்து அளவுடன் எடுத்துக்கொண்டால் உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்கள் கெட்ட கொழுப்புக்கள் வெளியேறி இதய நோய் வராமல் தடுக்கிறது இரண்டு வெங்காயம் வெங்காயத்தில் கால்சியம் இரும்பு சத்து விட்டமின்கள் தாதுப்புகள் மற்றும் பல நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்துள்ளன தினமும் இரண்டு அல்லது மூன்று சிறிய வெங்காயம் போதும் பல நோய்கள் நம்மை நெருங்காமல் தடுக்க முடியும் வெங்காயத்தில் நிறைந்திருக்கும் காரசுவையும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன்ட் குணங்களும் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை எரித்து வெளியேற்றக்கூடியது இரத்தத்தின் கெட்டித்தன்மையை குறைத்து இலகுவாக மாற்றும் தன்மை கொண்டது உடலில் கெட்ட கொழுப்பு அதிகம் இருப்பவர்கள் மூன்று அல்லது நான்கு சிறிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி மோரில் கலந்து சாப்பிட்டு வருவது நல்லது இதன் மூலம் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறி கெட்ட கொழுப்பின் அளவும் குறைந்துவிடும் இதய அடைப்பு இருப்பவர்கள் உணவில் பச்சை வெங்காயம் சேர்த்துக் கொள்வது மிகச்சிறந்தது மூன்று வெந்தயம் பொதுவாக நாற்றத்து நிறைந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே போதும் உடலில் உள்ள கழிவுகள் கொழுப்புகள் வெளியேறி உடல் உள் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைக்க முடியும் அந்த வகையில் நாம் அடிக்கடி பயன்படுத்தும் வெந்தயமும் அதிக அளவு நாற்றத்து இரும்புச்சத்து புரதம் விட்டமின்கள் நிறைந்தது தினமும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஐந்து அல்லது ஆறு மணி நேரம் நீரில் ஊற வைத்து அந்த நீருடன் வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வர நாளடைவில் உடற்கழிவுகள் கொழுப்புகளை வெளியேற்றி உடல்பருமன் மாரடைப்பு உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்க உதவும் நான்கு இஞ்சி சமையலில் இஞ்சியமையாத உணவுப் பொருளாக சேர்க்கப்படும் இஞ்சியில் நோய்களை தீர்க்கும் அரிய மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன இஞ்சியில் உள்ள சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் பக்கவாதம் மாரடைப்பு புற்றுநோய் நரம்பு பாதிப்பு கருப்பை நோய் போன்ற பல பாதிப்புகள் வராமல் தடுக்கும் தன்மை கொண்டது இஞ்சியை தட்டி நீரிலிட்டு கொதிக்க வைத்து தேன் சேர்த்து அருந்தி வருவதன் மூலம் உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றுகிறது இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது உடலில் கெட்ட கொழுப்புகள் தேங்குவதை தடுக்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய அடைப்பு பக்கவாதம் வராமல் தடுக்கிறது ஐந்து பூண்டு இஞ்சி மிளகை போன்று பூண்டும் அதிக மருத்துவ குணங்களைக் கொண்டது இரண்டு பூண்டு பற்களை தட்டி மஞ்சள் தூள் சேர்த்து பாலிலிட்டு கொதிக்க வைத்து அருந்தலாம் அல்லது தேனில் ஊற வைத்த பூண்டில் தினமும் இரண்டு அல்லது மூன்று பூண்டுப் பற்களை சாப்பிட்டு வரலாம் இவ்வாறு பூண்டினை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் உள்ள அல்லிசின் சல்பர் போன்ற வேதிப்பொருட்கள் இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை வெளியேற்றுகிறது இதயத்தை பாதுகாப்பாக வைக்க உதவுகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது ஆறு ஓமம் இதயத்தை பாதுகாக்கும் உணவுகளில் ஓம விதைகளும் மிகச்சிறந்தது ஒரு ஸ்பூன் ஓமத்தை நீரில் இட்டு கொதிக்க வைத்து வாரத்திற்கு மூன்று முறை அருந்தி வருவதன் மூலம் இதய குழாய்கள் மற்றும் இரத்த குழாய்களை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது உடலில் சேரும் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி இதய நோய் வராமல் தடுக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துகிறது இரத்தத்தை சுத்திகரிக்கவும் ஓமம் பயன்படுகிறது மேலும் பசியின்மை வாந்தி வாய்வு பிரச்சனை போன்ற செரிமான கோளாறுகளை போக்கி பகுதியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது மேற்கூறிய இந்த ஆறு உணவுப் பொருட்களையும் ஏதாவது ஒன்றை தொடர்ந்தோ அல்லது மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளும் பொழுது மாரடைப்பு இதய பலவீனம் போன்ற இதய நோய்கள் வராமல் தடுத்து இதயத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வாம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி